வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 2 யூனியன் டெரிட்டரிகளாக, யூனியன் பிரதேசங்களாக பிரித்து அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு மற்றும் 35A இரண்டையும் நீக்கியிருக்கிறது மத்திய பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. இதற்கு காரணம் பாஜகவின் மத வெறி என்கிறார் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம். 100வது சுதந்திர தினத்தின் போது ஜம்மு காஷ்மீர் என்ற பகுதியே இருக்காது என்று சபித்திருக்கிறார் மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ அவர்கள். இது ஒரு நல்ல முயற்சி, இது கொண்டு வரப்பட்ட விதம் பாராட்டிற்குரியது. அமித்ஷா யார் என்பதை நாடு தெரிந்து கொண்டு விட்டது, இதை நான் வரவேற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் திரு ரஜினிகாந்த். இப்படி ஒட்டுமொத்தமாக இரண்டுபட்ட பார்வை நமக்கு தீர்க்கமாக கிடைக்கிறது. உண்மையில் என்ன நடக்கிறது, காங்கிரஸ் கட்சி இதை எப்படி பார்க்கிறது, 370வது பிரிவு நீக்கத்தை காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? காங்கிரஸ் கட்சியுடைய மிக மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்மோஸ் நம்மோடு இருக்கிறார், அவரிடம் கேட்பது நிறைவேற்கின்றன, கேட்கலாம். வணக்கம்மா. இத்தனை நாள் தான் நான் மிக மூத்த தலைவர்னே சொல்லிட்டே இருக்கிறது, மாநில தலைவர் நான் இன்றைக்கி தான் சொல்கிறது. அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், வாழ்க்கையில் வந்து எம்பி எம்எல்ஏ இதெல்லாம் தற்காலிகமானது, ஆனால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிரந்தரமானது, யாருமே அதை எடுக்க முடியாது. ஆகவே இந்த மூத்த தலைவருங்கிற பதவி இதை யாரும் எடுக்கவும் முடியாது, இது யாருக்கும் உடனே கிடைத்துவிடவும் முடியாது. மூத்து இருந்தால்தான் மூத்த தலைவர். மூப்பு என்பதுன்னா மெச்சூரிட்டி, அது முதிர்ச்சி. முதிர்ச்சி, ஸோ அது வந்து ஒரு நல்ல அப்ஜெக்டிவ் நான் நினைக்கிறேன். ஐ எம் ஹாப்பி வித் தட் ஆல்சோ. எனக்கு வந்து பெரிய வியப்பு ஏற்படுத்தின விஷயம், காங்கிரஸ் கட்சி வந்து ரொம்ப சிறுபான்மையினருக்காக நிறைய குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி இயல்பில் நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அங்கே வந்து இவ்வளவு அனுபவமும் இந்த மாதிரி பாராளுமன்றம் சட்டமன்றம் இரண்டையும் பார்த்த ஒரு பழுத்த அனுபவம் வாய்ந்த, இன்றைக்கி விவாதங்களை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், ஒரு தெளிவாக தீர்க்கமாக நிதானமாக விஷயத்தோடு பேசக்கூடிய விரல் விட்டுன்னக்கூடிய சிலரில் ஒருத்தர் நீங்கள். அப்போ ஏன் அந்த கட்சி அதை ஏற்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்தல? இல்லை, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய, அதாவது ஒரு காங்கிரஸ் கட்சி உட்கார்ந்து சில விஷயங்களை சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சி வந்து விட்டுருக்குது. அதனால் இதில் வந்து நான் தேர்தலுக்கு முந்தையே நிறைய விஷயங்களை நான் தொட்டு விட்டு இதை பற்றி அதிகம் பேசினால் தேர்தலினுடைய காங்கிரஸ்காருடைய கவனமும் பொதுமக்களுடைய முனைப்பும் சிதறிவிடும், அது தேர்தலுக்கு பிறகு இதை பேசிக்கொள்ளலாம்னு கூட நான் பேட்டியில் சொல்லியிருந்தேன். என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்த காரணத்தினால் ஆட்சியும் அதிகாரத்தை பற்றி மட்டுமே கவலைப்பட்டவர்களாக இருந்தார்களே ஒழிய சித்தாந்தங்கள், லட்சியங்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படையான லட்சிய கட்டுமான பணிகள் இதை பற்றிலாம் அவர்கள் கவலைப்படலை. தத்துவார்த்த ரீதியாக வார்க்கப்பட்ட இளைஞர்களை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் கொள்முதல் செய்ய வேண்டும். இட் இஸ் எ ப்ரொக்யூர்மெண்ட். அவர்களுக்கு பதவி மட்டுமே கண்ணில் காட்டக்கூடிய, இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் இன்றைக்கி வந்து ராஜ்யசபாவிலேருந்து போயிருக்கிற ஆட்களெல்லாம் நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து ஒரு காலிடான்னு ஒருத்தர் போயிருக்கிறார், அவர் வந்து எங்களோடு வந்து இளைஞர் காங்கிரஸில் தலைவராக இருந்தவர், ராஜ்யசபாவில் விப்பார் சீஃப் கோட்டாக இருந்தவர், தலைமை கோடாக இருந்தவர், தேர்தல் ஆணையத்தினுடைய உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியினுடைய உட்கட்சி தேர்தல் ஆணையத்தினுடைய உறுப்பினர், அவ்வளவு மூத்தவர், நிறைய பொறுப்புகளை வச்சு நிறைய பொறுப்புகளை வைத்துக் கொண்டிருந்தவர்கள்லாம் இப்பொழுது ஓடுகிறார்கள் என்று சொன்னால் என்ன என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்ற போது என்ன தோன்றதுன்னா, இந்த லட்சியத்திலான உள்ளான இந்த வெறியை வந்து நம்ம வெறி, அந்த ஈர்ப்பு, அந்த கமிட்மெண்ட், இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை வந்து மழுங்கடிச்சிட்டோம், ரொம்ப மழுங்கடிச்சிட்டோம். அதனால் என்னாச்சுன்னா நீர்த்து போனார்கள். ஒரு கட்டத்தில் இரண்டு கட்சிகளுக்கு என்ன வேறுபாடு என்று கேட்கக்கூடிய அளவிற்கு வந்து சில நடவடிக்கைகள் வந்து வர ஆரம்பித்து விட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ராமர் கோயில தவிர வேறு பெரிய வித்தியாசம் கிடையாது அப்படின்னு. அதைத்தான் நானும் சொன்னேன், நீங்கள் அப்படின்னா எதற்காக ரெண்டு கட்சி? ஆகவே தேர்தல் தோல்வி வரலாம், அதை பற்றி வந்து யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேர்தலில் தோல்வி, இந்திரா காந்தி தோற்கலையா? ஆனால் நீங்கள் வந்து என்றைக்கு வந்து எப்பாடுபட்டாகிலும் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், அதற்கு என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்கணும்னு நீங்கள் எப்போ முடிவு பண்ணீங்களோ அன்னைக்கு வந்து யுவர் லாஸ்ட் யுவர் பிளாட்ஃபார்ம் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம். சிறுபான்மையினருக்கு முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்த பதவிகள் கொடுத்தால் பெரும்பான்மையினர் வருத்தப்படுவார்கள், ஓட்டு கிடைக்காது என்ற சிந்தனை காங்கிரஸ்க்குள்ளே வந்துருச்சோ? இல்லை, எனக்கு வந்து நான் வந்து இந்த தமிழ் மாநில காங்கிரஸும், அதான் நான் தலைவர் மூப்பனார் அவர்கள் இருக்கின்ற போது சொல்கிறேன், அவர்கள் இறந்த உடனே தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்தது, காங்கிரஸ் கட்சி இணைந்தது. அப்பொழுது இப்பொழுது மத்திய பிரதேச மாநில முதலமைச்சராக இருக்கிற கமல்நாத் அவர்கள் அதில் வந்து ஜெனரல் செக்ரட்டரி இன்சார்ஜாக இருந்தார். அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸுக்கு புதிய தலைவர் யார் அப்படிங்கிறத போடும்போது அப்போதுலேருந்து நான் பேனலில் இருக்கிறேன். அவர் அந்த பேனலில் வந்து சோபாலகிருஷ்ணன் பெயர் போன உடனே அவர் அங்கே அனுப்பிச்சிட்டு என்னைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார், சாரி பீட்டர், யூ ஆர் ஏ கிறிஸ்டியன் அப்படின்னார்.
மனசுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சாரி பீட்டர் யுவர் பிஜேபி பர்சன் சொல்லியிருந்தா அது சந்தோஷம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே அந்த அடையாளங்களை சுமக்கிறோம். அது வந்து நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்சியிலையும் இருக்கின்ற அந்த சிறுபான்மை. இல்லை சாரி பீட்டர் யூ ஆர் எ கிறிஸ்டியன் அப்படிங்கிற வார்த்தை ஒரு பிஜேபி கட்சியில் நீங்கள் இருந்து உங்களுக்கு வந்திருந்தா அதை வந்து நியாயம் இல்லாட்டாலும் லாஜிக்னு புரிஞ்சுக்கலாம், அவர்கள் வந்து வேற பேசுகிற ஒரு கட்சின்னு. ஆனால் சிறுபான்மையினருக்காக குரல் கொடுக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்கள் அந்த சமூகத்திலேருந்து வந்த அதை மாதிரி நிறைய தலைவர்களை உருவாக்கியிருக்கக்கூடிய ஒரு கட்சி, அங்கேயும் இந்த சிந்தனை தான் இருக்குமானால் அது வந்து எப்படிலாம் வந்து வந்து அதை டெவலப் ஆகுதுன்னா அக்செப்டபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு கட்சியும் பெரும்பான்மையை தான் தேடுகிறது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளது மட்டும் இல்லை, காங்கிரஸ் கட்சியில் மட்டும்தான் இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி காஷ்மீர் பண்டிட்டை விரட்டிட்டாங்கன்னு சொல்கிறோம். ஏன் விரட்டினாங்க, எப்படி விரட்டப்பட்டார்கள் அவங்க? தே ஆர் கேரிங் த மைனாரிட்டி டேக் தேர். அவங்கள அங்கே சிறுபான்மை இருப்பதுனால பீட்டர் அல்ஃபோன்ஸ் தமிழ்நாட்டில் எதை எந்த மாதிரி ஒரு சமூக நெருக்கடியை சந்திக்கிறாரோ அல்லது ஒரு அடையாளத்தினால் அவர் அவருடைய திறமைகள் அவருடைய கமிட்மெண்ட்டு அவருடைய அனுபவமெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அதை போல் அங்கேயே சிறுபான்மையாக இருக்கிறவர்கள் சமூக பொதுத்தளத்திலே தங்களுக்கு உரிய இடத்தை பெற முடியவில்லை. இப்போது இல்லை எனக்கு இந்த நீங்கள் சொல்கிறது ரொம்ப லாஜிக்கலாக புரியுது எனக்கு. ஆனால் இது மற்ற கட்சிகளில் இருந்தால் நான் புரிந்து கொள்ள முடியும், காங்கிரஸ் கட்சியிலும் அதுதான் கதியா என்பது என் கேள்வி. அது என்னன்னு கேட்டால் கடைசியில் வந்து வின்னிங் இஸ் த ஒன்லி வின்னபிலிட்டி, வின்னிங் அக்செப்டபிலிட்டி அப்படின்னு வந்துடும். அதாவது அக்செப்டபிலிட்டின்னு வந்தாலே யார் உங்களுக்கு கிடைப்பாங்கன்னா இந்த மோஸ்ட் டம்ப் கேண்டிடேட் தான் கிடைப்பாங்க. இது வந்து ஒரு நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் யாராக இருப்பார் என்றால் எதுவுமே செய்யாதவர் தானே ஏற்றுக்கொள்வார். ஏதாவது வேலை செஞ்சாலே எதிர்ப்பு வந்துடும். இஃப் யூ ஆர் ஆக்டிவ் யூ லவ் லாட் ஆஃப் அப்போசிஷன். உங்களுக்கு வந்து மீடியா வெளிச்சம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு ஜலசி வந்துடும். நீங்கள் வந்து உங்களால் மக்களை விரும்புகிறாங்க அப்படின்னா உங்களை எப்போ காலி பண்ணுறதுன்னு ஒவ்வொரு நாளும் புதிய நண்பர்கள் கத்தியை எடுத்துக்கொண்டு நமக்கு தெரியாமலே தயாராகிவிடும். இவங்கள்லாம் சேர்ந்து தான் அந்த அதை பில்டப் பண்ணுறாங்க. எதை பில்டப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு மைனாரிட்டியை போட்டால் சரியாக வராது, இவரால் பிஜேபி எதிர்க்க முடியுமா, இவர் வந்து பிஜேபி எதிர்த்து பேசுனா அது வேறு மாதிரி வந்துடாதா, அப்படிலாம் சொல்லி சொல்லி. சரி இப்போ இளங்கோவனோ தங்கபாலுவோ கே எஸ் அழகிரியோ மற்ற பெருமக்களை வந்து மாநில தலைவராக இருந்தபோது ஆட்சியை பிடிச்சிட்டோமா? அப்படி இல்லை. நீங்கள் வந்து முதல்ல வந்து கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களை வந்து அனுசரித்து அவங்களோட ட்ராவல் பண்ணுறதே பெரிய விஷயம். அதில் வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய தலைவர்களை கன்சல்ட் பண்ணும்போது அவங்க எல்லோரும் இதில் ஒன்றா இருந்தாங்கன்னா உடனே ஹைகமாண்ட் கோஸ் டு த நெக்ஸ்ட் கேண்டிடேட். அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஒரு இல்லை ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால புறக்கணிக்கப்படுறத நீங்கள் அதை எதிர்க்கலையா, அதை வந்து நீங்கள் மேலிடத்துக்கு கொண்டு போகலையா, என்ன கணக்கு? அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ப்ளாய். என்ன வந்து நீங்கள் லீடர்ஷிப் பொசிஷனை கொடுத்துட்டா இவர் கையில், இவரை வந்து எப்படி இவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார், இவர் எவ்வளோ சர்வீஸ் பண்ணுவார், அது வந்து எப்படி நான் நாளக்கூடிய விலையில் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு 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 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அனுகூலத்தை உண்டாக்கிடுவாரா, ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திவாரா, இவருக்கு ஏன் அந்த வாய்ப்பை கொடுக்கணும்? அதான் நான் சொன்னேன்ல, நீங்கள் எங்கெப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து பெர்ஃபார்மராக இருக்கீங்களோ அப்பமெல்லாம் உங்களுக்கு எதிரிகள் வந்து வலுவாக சேர்கிறார். அப்போ அதற்கு பிறகு நியமிக்கப்பட்ட மாநில தலைவர்கள் எல்லாமே நான் பெர்ஃபார்மர்னு எடுத்துக்க முடியுமா? அப்படி நான் சொல்லலை. எனக்கு வந்து நான் வந்து எந்த வகையில் வந்து கன்சிடர் பண்ண முடியாதவங்கிறது என்னுடைய ஒரு கட்டத்தில் ஒரு கேள்வி. ஆகவே நான் இப்போ இன்றைக்கி வந்து நான் அதை வந்து தான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் நானா என்னுடைய இயக்கமா என்றால் என்னுடைய இயக்கம்தான். அந்த கட்டத்தில் வந்து இப்போ அதை வந்து ரெண்டாவது நான் எல்லாம் பார்த்தாச்சு. எனக்கு இன்னொன்று நான் இன்னொரு பக்கம் சொல்கிறேன், 3 முறை எம்எல்ஏ இருந்திருக்கிறேன், 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறேன், இன்றைக்கி தமிழகம் முழுவதும் தெரிந்த ஒரு எல்லாராலும் அறிமுகமான ஒரு பொது ஊழியனாக இருக்கிறேன். இதெல்லாம் காங்கிரஸ் கட்சி கொடுத்தது தானே. ஆகவே இன்னும் வந்து இது கூட என்னோடு சமாளிக்க எனக்கு வந்து இந்த கேள்வியை நான் எப்போ வச்சுருக்கவே மாட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு தகுதி இல்லை இல்லை உங்களுக்கு வேலை தெரியாது நீங்கள் வந்து சரியில்லை அப்படின்னா வேறு விஷயம். சாரி பீட்டர் யூ ஆர் எ கிறிஸ்டியன் அப்படிங்கிறது வந்து ஒரு நெஞ்சில் ஈட்டி பாய்ச்சிற விஷயம் இல்லையா, அது காங்கிரஸ் கட்சியிலேருந்து வரக்கூடியது இல்லை. அது நான் என்ன சொல், எனக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சியிலையும் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி சராசரி அரசியல் கட்சியாக தேர்தல் களத்தில் நின்று தானே வர வேண்டியது இருக்குது. காங்கிரஸ் கட்சி வந்து தேர்தலில் போட்டி விடாமல் வர முடியாதே,
ஆகவே இன்றைக்கி வந்து உங்களுடைய ஆயுதங்களை நீங்கள் எந்த விதமான ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதே உங்கள் எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள். இருந்தாலும் ஈவிகேஸ் இலங்கோன தேனியில் நிப்பாற்ற அளவுக்கு நமக்கு துணிச்சல் வருதில்ல. நம்ம வந்து எதிர்கொண்டு பார்ப்போங்கிற இடத்த நம்ம எடுக்கிறோம்ல, முடியாதுன்னு சொல்லி நம்ம விடுறது இல்லையா, நம்ம லெட்டஸ் ஃபேஸிட்டு நம்ம கிளம்புறோம்ல. இல்லை அது வந்து எப்படி சொன்னாங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு 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 சீட்டு ஒரு கிறிஸ்டியனுக்கு கொடுக்கணும், ஒரு சீட்டு ஒரு இஸ்லாமியர் கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அப்போது கிறிஸ்டியனுக்கு கொடுக்குற சீட்டாக நாகர்கோவில் சீட்டு இருக்கலான்னு சொன்னேன், நான் ஒத்துக்கிட்டேன். நாகர்கோவில் சீட்டை கொடுக்கலாம், அங்கே ஒரு வந்து ஒரு கிறிஸ்டியன் கேண்டிடேட்டு, கிறிஸ்டியன்னா காங்கிரஸ்மேன், யாருனாலும் காங்கிரஸ்மேன் தானே போடலாம். அப்புறம் வந்து திரும்ப என்னை ஒரு கட்டத்தில் நீங்கள் நாகர்கோவிலில் நிற்கிறீங்களாங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் சொன்னேன் நாகர்கோவிலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம தொகுதியில் இருந்தால் நான் திருநெல்வேலி வேணும்னா திருநெல்வேலியில் நிற்கலாம், நாகர்கோவிலில் வந்து நீங்கள் வந்து போடுறா இருந்தால் ப்ரிஃபரபிளி ஒரு நாடார் கிறிஸ்டியன் வில் பி அ குட் கேண்டிடேட் அப்படின்னு நான் சொன்னேன். பட் அதையுமே காங்கிரஸ் கட்சி வந்து அது பல அவங்களுக்குள் அவங்களுக்கு இருந்த நிர்பந்தத்தின் காரணமாக முடிவு பண்ணாங்க. இப்போ பொண்ணும் பரவாயில்ல, இப்போ எல்லாருமே வெற்றி பெற்றாங்க, அதனால் தெர் இஸ் நோ ரிக்ரெட்ஸ். அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் கொடுத்த சஜஷன் வந்து ஒரு கிறிஸ்டியன் நாடாராக இருந்தது, ஆனால் ஒரு இந்து நாடார் வந்து அங்கே ஜெயிச்சிட்டார். அப்போ வந்து இந்த வின்னபிலிட்டி அப்படிங்கிறது வந்து கிறிஸ்டியனாக இந்துவாங்கிறது இல்லை, அந்த கேண்டிடேட்டு அந்த பொட்டன்ஷியலு அவருடைய பேக்ரவுண்டு அதுதானே கணக்காக இருக்கணும். அப்படி இல்லை, அங்கே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபிக்கு எதிராக ஒரு மொபிலைசேஷன் அங்கே இருக்குது. அங்கே இருக்கிற சிறுபான்மை மக்கள் மத்தியில் வந்து அவர்களுக்கு இருக்கிற உணர்வு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே எந்த தேர்தலிலையுமே வந்து அவர்கள் வந்து ஒரு பிஜேபி கேண்டிடேட்டுக்கு எதிராக வாக்களிப்பதுங்கிற மனநிலை. அதில் ஒரு காங்கிரஸும் வலுவாக உள்ள இடம், அதையும் நம்ம மறக்க முடியாது. இது இரண்டும் சேருகின்ற போது வெற்றி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம காஷ்மீர் 370 வந்தோம்னா, நீங்கள் சொன்னீங்க பண்டிட்டுகள்லாம் வந்து ஏன் அங்கேன்னு துரத்தப்பட்டாங்கன்னா, ஏன்னா அவங்க அங்கே உள்ள சிறுபான்மை சமூகம். அப்போ சிறுபான்மை சமூகம் எங்கே இருந்தாலும் அது சந்திக்கக்கூடிய சிக்கல் அப்படின்னு சொன்னீங்க. சிறுபான்மை சமூகம் காஷ்மீர்லேருந்து துரத்தப்பட்ட போது காஷ்மீர்லேயும் மத்தியிலையும் ஆட்சியில் இருந்தது யார்? விபிசி. யாருடைய தேவையில் என்ன ஓடிக்கிட்டு இருந்தது? பாஜக தேவையில் இருந்தார். ஆமாம். அப்போ காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சது, அதற்கு எவ்வளோ குரல் கொடுத்துருக்காங்க? நான் வந்துடுறேன், எவ்வளோ குரல் கொடுத்துருக்கு, எவ்வளோ போராட்டம். இன்றைக்கி 370 நீக்கப்பட்ட போது எந்த விதமான ஜாதி மத கலவரமும் இல்லாத போது அந்த 370 நீக்கினதை தேசிய அளவில் ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறோம். ஒரு இனப்படுகொலை மாதிரி ஒரு இனத்தை மையப்படுத்தி ஒரு துரத்தப்படும் போது அதற்கு காங்கிரஸ் கட்சியோட குரல் என்னவாக இருக்கும்? ஒவ்வொரு நீங்கள் முதல்ல பார்க்கணும், காஷ்மீர் பண்டிட்டுங்கிற அந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்களெல்லாம் எங்கள் லட்சிய புருஷராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவே ஒரு காஷ்மீர் பண்டிட் தான். அதை பறி அண்ணன் இந்திரா காந்தி அவர்களும் ஒரு மிகப்பெரிய வரலாற்று புகழ்மிக்க காஷ்மீர் பண்டிட் குடும்பத்தினுடைய வழிமரபிலே வந்தவர். இவர்கள்லாம் இருக்கிற வரைக்கும் அந்த காஷ்மீர் யாட் அப்படின்னு சொன்னார் பாருங்கள் வாஜ்பாய், அந்த காஷ்மீரிய கலாச்சாரத்தில் சேதமே வரலை. அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி. நீங்கள் அவர்கள் எப்பொழுது வந்து காஷ்மீர் மக்களுக்கு மட்டும், அவங்க ஒரே மாநிலத்துக்குள்ள பௌத்தர்கள் சீக்கியர்கள் இந்துக்கள் காஷ்மீர் பண்டிட்டுகள் இஸ்லாமியர்கள் எல்லாரும் ஒரே ஒரு அழகிய பூங்கொத்து மாதிரி இருந்த ஒரு மாநிலம் அந்த மாநிலம். எல்லா மாநிலம் அப்படிதான்? அப்படி இல்லை, தமிழ்நாட்டில் இல்லையா, எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்கள் டெல்லியில் இல்லையா, யூபியில் இல்லையா, எங்கே இல்லை? நீங்கள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் போன்ற அதை போன்ற அந்த அந்த கணிசமான ஜனத்தொகையெல்லாம் அவர் எந்த மாநிலத்திலையும் கிடையாது. அவங்க நீங்கள் யூபியிலையும் பஞ்சாப்லையும் ஹரியானாலையும் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். டெல்லியில் சீக்கியர்கள் இருக்கலாம், பௌத்தர்கள் இருக்க முடியாது. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற ஒரு பகுதியில் மெஜாரிட்டி வந்து அவங்க வந்து 71%, 18% ஹிந்துஸ், ஏறக்குறைய 6 விழுக்காடு பௌத்தர்கள், 1.5% சீக்கியர்கள். இப்படி வந்து ஒரு சமூகம் வந்து ரொம்ப அமைதியாக எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஊரில் தான் நீங்கள் வந்து ஒரு கலவர பூமியாக இரத்த பூமியாக அது மாறிப்போம். நம்ம ஒரு கல்புர்கி கொல்லப்பட்டால் அல்லது யூபியில் ஒருத்தர் கறி வச்சுருந்தாருங்கிறக்கா கொல்லப்பட்டால் அது அகிலேஷ் யாதவ் அரசாங்கமாக இருந்தாலும் காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் நம்ம வந்து பாஜக தான் காரணம்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் காஷ்மீர் பண்டிட்டுகள் வந்து துரத்தப்பட்ட போது அது வந்து விபி சிங் ஆட்சி பாஜக தயவு அப்படின்னு நம்ம வந்து அப்படி சொல்லவே இல்லை. அப்போ அந்த காஷ்மீர் பண்டிட்டுகள் துரத்து விடப்பட்டதுக்கு நம்ம யாரை குற்றம் சொல்ல? நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வந்து பாஜகவினர் 370 ஆதரிக்கிறவர்கள் இவர்களெல்லாம் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய காரணம் என்னவென்றால், காஷ்மீர் பண்டிட்டுகள் துரத்தப்பட்டார்கள்.
இல்ல அப்படி சொல்லலையே. எனக்கு தெரிஞ்சு அமித்ஷாவோ நரேந்திர மோடியோ அது ஒரு காரணமா சொல்லல. அவங்க சொல்லலையே ஒழிய பொது தளத்தில் இருக்கிற வாதங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்கு சமூக ஊடகங்களில் வரக்கூடிய பல்வேறு செய்திகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, காஷ்மீர் பண்டிகளை புலம்பெற செய்தவர்கள் யாருங்கிறத வந்து வலதுசாரி மதவாத சக்திகள் இதை வந்து இதை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு வலுவான அது வந்து அந்த அந்த ஆர்குமெண்ட் வந்து எல்லாருடைய ஹிந்துவுடைய ஹார்ட்டையும் டச் பண்ணுதுங்கிறத மறுக்க முடியாது. அதெல்லாம் நம்ம எடுக்கலாமாங்கிறத நான் உங்கள்கிட்ட கேள்வி வைப்பேன். நமக்கு வந்து உள்துறை அமைச்சர் சொன்னதோ பிரதமர் சொன்னதோ நமக்கு வந்து கணக்கில் எடுக்க முடியாது. சமூக வலைதளங்களை சொல்றது கணக்கில் உங்களுக்கு வந்து தெரியாது ஒன்றும் இல்லை. என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் லைன் அப்படின்னா ஒரு லைன் அஃபிஷியல் லைன், இன்னொரு லைன் வந்து இஸ் ஏ செகண்ட் ட்ராக். அந்த ட்ராக் வந்து 24 hours அது வந்து சமூக ஊடகங்களுக்கு தீவனம் போட்டுக்கிட்டே இருக்கும். சிறுபான்மையினருக்கு உற்ற தோழனாக இருக்கும்னு காங்கிரஸ் கட்சி சொல்லிக்கிட்டே பிகாஸ் யூ ஆர் கிறிஸ்டியன் வி ஆர் அனேபிள் டு புட் யூ சொல்கிற மாதிரியா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இந்த இண்டிவிஜுவல் நான் ஆஸ் ஏ கம்யூனிட்டி. இப்போ அவங்க வந்து காங்கிரஸ் கட்சி இருந்தால் போய் ராமர் கோயிலும் இடிக்கிறது இல்லை, காங்கிரஸ் கட்சி இருந்தால் ஆஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க போய் கிறிஸ்தவ தேவாலயங்களை போய் இடைஞ்சல் பண்ணுறதில்ல, கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகளை போய் வந்து கற்பழிக்கிறதில்ல. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அரசியல் ரீதியான நடவடிக்கை. சட்டம் ஒழுங்குக்கு நீங்கள் யாரை குற்றம் சொல்லுவீங்க, மாநில அரசியா மத்திய அரசியா ரெண்டுலேயுமே இல்லாத பாஜகவையா? அதாவது அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டம் ஒழுங்கு எப்படி கேட்டு போகுதுன்னா, இந்த மைண்ட் செட் யூ கிரியேட்டட் அமங் த பீப்புள், மக்கள் மத்தியில் எவ்வளோ வெறுப்பை நீங்கள் ஊட்டி வச்சுருக்கிறீங்க. ஹவு நம்ம வந்து இப்போ சீக்கிய கலவரம் நடந்ததுக்கு நம்ம யாரை குற்றம் சொல்ல போகிறோம்? வீடு வீடா தேடி தேடி கொல்லப்பட்டதுக்கு யாரை குற்றம் சொல்ல போறோம்? சீக்கிய கலவரங்கள் பத்தி நாம வந்து நிறைய பேசியிருக்கிறோம். சீக்கிய கலவரங்கள் வந்து ஒரு தனிநாடு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தப்போ அன்னை இந்திரா காந்தி எவ்வளவு உறுதியான முடிவு எடுத்தார்கள் உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு வந்து பாஜக வந்து அதை ஆதரிச்சதா, காலிஸ்தான் ஆதரிச்சதா பாஜக? நீங்க அதை சீக்கிய கலவரத்தில் அன்னை இந்திரா காந்தி எடுத்த நடவடிக்கையை அதனால் அவர்கள் மேற்கொண்ட மிகப்பெரிய ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் ஆட்டம் ஆமா ஆதரித்தார்களா? ஜனாதிபதி உத்தரவு போட்டிருக்காரு, காங்கிரஸ் கட்சி வந்து போட்டிருக்கு. அப்ப சட்டப்படி உரிமை உள்ளதுதான் இந்த உத்தரவு. என்ன கேட்கிறேன், இந்த 370 என்னன்னு கேட்டீங்கன்னா 97 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகார பட்டியலில் இருக்கு. 94 அதிகாரத்தை நாம் எடுத்திருக்கிறோம், எடுத்துட்டோம். எடுத்ததற்கு ஒவ்வொரு முறை எடுக்கின்ற போதும் அந்த சட்டமன்றம் அந்த அமைச்சரவை அந்த முதலமைச்சர் அனுமதியோடு எடுத்திருக்கிறோம், அவங்க யாருமே அதை ரெசிஸ்ட் பண்ணல. இப்பொழுது இருப்பது வந்து அதனுடைய வெஸ்டேஜ் தான், அது வந்து இட்ஸ் எ ஃபிக் லீஃப், ஒரு கூடு தான் இப்போ இருக்கு. தென் 370 இப்போ ஒன்றுமே கிடையாது. அப்போ ஏன் இவ்வளோ குழப்பம்? நான் என்ன கேட்குறேன், 370 வந்து ஒரு கூடு தான் இருக்கிறது, உயிரே இல்லாமல் இருக்குதுன்னு காங்கிரஸ் கட்சி சொல்லும்போது அது நீக்கப்பட்டதுக்கு ஏன் இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? அதாவது அது அவங்களுக்கு வந்து ஒரு பெருமைக்குரிய அடையாளமாக அவர்கள் நினைக்கிறார், அவர்கள் வந்து ஒரு பிரஸ்டீஜ். இப்போ பழைய காலத்தில் நம்முடைய ராஜாக்கள் வந்து எங்கள் ஊரில் ஜமீன்தார்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க, சிற்றரசர்கள்லாம் இன்னும் மகாராஜான்னு சொல்லிக்குவாங்க, இன்னும் அவங்க வீட்டில் ஒய்ஃபை ராணின்னு தான் சொல்லிக்குவாங்க. இந்த பிரஸ்டீஜ் இஷ்யூக்கு நாம கொடுக்கக்கூடிய விலை நீங்கள் அறியாததா? ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 370 கொடுத்தனால பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் கொடுத்துட்டோம், சைனா ஆக்குபைடு காஷ்மீர் கொடுத்துட்டோம், நடுலூர் பகுதி போயிடுச்சு. எவ்வளவு விலை கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நம்ம வந்து ஒண்ணுமே செய்ய முடியாமல் போயிட்டு இருக்கு. 370 நீங்க பிஓகே கொடுத்தீங்களா? அதனால நம்ம செய்ய முடியாம இருக்குது. 370 இருக்கிறதுனால நம்ம இறங்கி வேலை பார்க்க முடியாம. என்ன இப்ப என்ன உங்களுக்கு என்ன அதிகாரம் அங்கே இல்லை? யூ டெல் மீ. நீங்க வந்து அந்த மாநில அரசை வந்து கலைச்சிங்க, 356 இந்திய அரசியல் சாசன சட்ட பிரிவை வச்சு கலைச்சிங்க, அதை வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். உங்களுக்கு மத்திய அரசு அரசியல் சாசன சட்டத்தை பயன்படுத்தி ஒரு ஆளுநரை நியமிச்சிங்க, அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 100,000 இராணுவத்தை உள்ளே அனுப்புகிறீர்கள், அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். என்ன அதிகாரம் உங்களுக்கு இப்போ புதிதாக வந்துட்டு சொல்லுங்க. அப்போ எதுக்காக நீங்கள் அவளை கவலைப்படுறீங்க? அதை தான் நான் சொல்கிறேன், அந்த மக்களை ஏன் காயப்படுத்துறீங்க? திரு நான் என்ன இன்னொன்று சொல்கிறேன், ஒய் நீங்கள் எதுக்காக வேண்டிய அவங்களுடைய மாநில அந்தஸ்தை குறைக்கிறீங்க? இதுல குறைக்கிறது கூட்டுறது இருக்கு. அப்ப வந்து புதுச்சேரி மக்கள் வந்து இரண்டாம் தர குடிமக்கள். அது நிச்சயமா என்ன சார், உண்மையா சொல்றேன், புதுச்சேரி குடிமக்கள் வந்து இரண்டாம் தர குடிமக்கள். நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன செய்யணும்? நான் இரண்டாம் தர குடி அவங்களுக்கு இருக்கிற அதிக. அப்போ எதுக்காக வேண்டிய அவங்க முழு மாநில அந்தஸ்து கேக்குறாங்க? நீங்க எவ்வளவு நாள் காங்கிரஸ் கட்சி இருந்தீங்களா, ஏன் மாநில அந்தஸ்து கொடுக்கல? அந்த ஊர்ல பாதி தானே காங்கிரஸ் கட்சி ஆட்சி பண்ணுச்சு. அதாவது நீங்க வந்து கேக்குற கேள்வி வந்து இஸ் இட் எ லாஜிக்கல் க்வெஸ்சன்? எஸ்.
புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் வைக்கப்பட்டிருக்கிறது. சார், காங்கிரஸ் கட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி பண்ணும்போது ஏன் கூட நான் சொல்றேன் காங்கிரஸ் கொடுக்கணுங்கிற என்னுடைய கோரிக்கை இல்லை. நீங்கள் யூனியன் பிரதேச மக்கள் இரண்டாம் தர குடிமக்கள் நீங்கள் சொல்றீங்க, அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியதானே நான் கேட்குறேன். இன்னைக்கு இன்னைக்கு அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து நீங்கள் ஏன் அதை மாநிலமாக ஆக்கலீங்கன்னு கேள்வி வேற. ஆனால் தமிழ்நாடு மாநிலமாக இருந்ததை ஏன் நீங்கள் யூனியன் டெரிட்டரி ஆக்கலன்னு ஏன் கேட்க கேட்டேன்னா தேவைப்பட்டால் எதையும் ஆகக்கூடிய அதிகாரம் மத்திய அரசு இருக்கிறது. அசம்பிளியினுடைய கன்கரன்ஸ் இல்லாம அசம்பிளி இல்ல சார், அது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அது ஒண்ணு இல்லவே இல்ல. அரசியல் நிர்ணயம் அவள்ட்ட இல்லவே இல்ல. தமிழ்நாட்டை வந்து நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல சொல்லல, நான் ஜம்மு காஷ்மீர்ல அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு தெரியும், 370வது பிரிவு ஆரம்பிப்பதே இது டெம்பரவரிங்கிறது. அந்த 370வது பிரிவுல முதல் வார்த்தை இது தற்காலிகம் அப்படின்னு. அம்பேத்கர் வேற யாரும் இல்ல, ஷியாமா பிரசாத் முகர்ஜி இல்ல, கோல்வால்கர் இல்ல, அம்பேத்கர் வந்து ஷேக் அப்துல்லாட்ட சொல்றாரு, நீங்க வந்து எல்லாத்தையும் இங்க வாங்கிட்டே போயிட்டு இருப்பீங்க, உங்களை கொடுத்துட்டு இருக்கணுமா, ஒரு லா மினிஸ்டரா இந்தியாவுடைய எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க, நான் ஏற்க முடியாதுன்னு சொல்றாரு. திஸ் வாஸ் கிளியர் ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா. அது ஒரு ஆஃப் ட்ரூத். நீங்க இப்ப சொல்றது ஒரு ஆஃப் ட்ரூத். ஐ கேன் ஷோ த புக் சார், புக் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அம்பேத்கர் என்ன சொல்றாரு தெரியுமா, அவர் சொன்னது வந்து 370 ஒத்துக்கொள்ளலன்னு சொன்னார். அதை நான் அக்ரி பண்ணி அதான் சார் சொல்றேன். ஆனால் இந்த நாட்டுடைய சட்ட அமைச்சராக இருந்தவர் கொஞ்சம் ஒரு நிமிஷம் பண்ணேன், நான் 370 வேண்டாம், நான் சொல்ற தீர்வு எடுத்துக்கிடுங்க. அவர் என்ன சொன்னார்னா, ஜம்முவையும் லடாக்கையும் இந்தியாவோடு வைத்துக் கொள்ளலாம், காஷ்மீரை அவர்களுக்கு வாக்கெடுப்புக்கு விட்டு விடுங்கள், அவர்கள் வந்து பாகிஸ்தானோடு போவதா தான் போகட்டும்னார். அதை நீங்க இப்போ ஒத்துக்கிறீங்களா? ஏன் ஒத்துக்கிட்டு போறேன், அவர் சொன்னதுல இருந்து இன்னும் மேலா ஜம்மு காஷ்மீரை மொத்தமா சேர்த்து வச்சுக்க போறோம் அவ்வளவுதானே. நம்ம ஜம்முவும் லடாவும் மட்டும் இல்லாம காஷ்மீர சேர்த்து எடுத்துக்கோ. நீங்க வந்து அம்பேத்கர் சொன்னதையே வந்து அப்படியே மறக்கறீங்க. இல்ல இல்ல, அம்பேத்கர் சொன்னதா சொன்னேன். அம்பேத்கர் வந்து திரு ஷேக் அப்துல்லாவுடைய கோரிக்கையை நிராகரித்தார், 370 சிறப்பு அந்தஸ்தை கொடுக்க முடியாது என்றார். அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அம்பேத் நான் வந்து நீங்க கோல்வல்கர் சொன்னாங்க ஆர் எஸ் எஸ் காரணம் சொல்லலாம், ஷியாமா பிரசாத் முர்ஜினா பின்னாடி அங்க வந்தார் சொல்லலாம், ஆனா அம்பேத்கர் நீங்க சொல்ல முடியாது. அம்பேத்கரும் இருந்து அந்த கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளியினுடைய கான்ஸ்டிடியூஷன்ல கையெழுத்து போட்டிருக்காரு. நேரு வந்து அன்னை வரைக்கும் என்ன சொன்னார்னா, அவர் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வரைக்கும் இதை கொண்டு போய் தீர்ப்பு சொல்லாம அந்த பிரதேசத்தை எடுக்கக்கூடாதுங்கிறது அவருடைய மனதில் இருந்தது. அதுவே ஒரு தவறான முடிவு இல்லையா? எங்க வீட்டு பிரச்சனை நான் வந்து எதிர் வீட்டுல சொல்றேங்கிறது சரியா இருக்குமா? நீங்க அது ஒரு சரியான முடிவா சொல்லுங்க. இல்ல, அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு பாஜக கருத்து ஏற்பீங்களா? இட் நீட்ஸ் எ லிட்டில் பிட் ஆஃப் ஹிஸ்டரி பாண்டே பிளீஸ் சார். அதாவது நீங்க வந்து ஐக்கிய நாடுகள் சபையில இருந்து இதை கொண்டு போய் பிரச்சனையை வைத்த பிறகு ஐக்கிய நாடுகள் சபை அதை என்னன்னு கேட்டு நேரு இங்கேருந்து டெலகேஷன் அனுப்புகிறார் கோபால் சமயங்கர் தலைமையில். அதில் வந்து ஷேக் அப்துல்லா வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு போகிறார். அவர் ஐக்கிய நாடு சபையில் போய் என்ன பேசுகிறாருன்னா, பாகிஸ்தானோடு நாங்கள் இருக்கவே மாட்டோம், பாகிஸ்தானோடு நாங்கள் இருப்பதாக இருந்தால் நாங்கள் மரணம் அடைந்து விடுவோம், நாங்கள் மதச்சார்பற்ற இந்தியாவோடு தான் இருப்போம் என்று சொல்லி ஷேக் அப்துல்லா வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் பேசியிருக்கார். சார், ஷேக் அப்துல்லாவோட இன்டென்ஷனை யாருமே டவுட் பண்ணல சார். அவர் முதல் நாள் அந்த இடத்துல இருந்தார், அதனால தான் நம்ம இன்றைக்கி அந்த குடும்பம் வந்து அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய விருந்து தொடர்ச்சி. நான் கேட்பது என் வீட்டு பிரச்சனை எதிர் வீட்டு கொண்டு போய் மோர் காம்ப்ளிகேட் ஆகினே சார். இது நானே பொது வாக்கெடுப்புங்கிற விவாதம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் சார் வருது உங்களுக்கு. ஐநாக்கு போன அப்புறம் தான் சார் வருது. அன்னைக்கு வந்து நீங்களே அது வந்து அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து இட் இஸ் ஏ யுனைடெட் கிங்டம்னுடைய ஒரு ஒரு பிரஜைகள் நம்மளாம் அந்த ஸ்டேஜில் தான் அது வந்து ஐக்கிய நாடு பார்ட்டிஷன் நடக்கின்ற போது ஐக்கிய நாடு சபைக்கு போகுது அது. அன்றைக்கு வந்து நீங்கள் லார்ட் மவுண்ட்பேட்டன் பிரபு போய் அங்கே போய் பேசுகிறாரு, எங்கே காஷ்மீரில் போய் மகாராஜாட்ட போய் பேசுகிறாரு, பட்டேல் வந்து அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு, நீங்கள் மகாராஜாட்ட பேசுங்க, அவர் தனி நாடாக இருக்கிறாருந்தாலும் அவர் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சி ஒன்றும் இல்லை, அவர் பாகிஸ்தானுக்கு போகிறா இருந்தால் கூட நாங்கள் அதை ஃப்ரெண்ட்லியாக தான் நாங்கள் எடுத்துக்குவோம், அந்த விஷயத்தை கன்வே பண்ணுங்க. ஏன்னா அவர் பட்டேல் என்ன நினைக்கிறாருன்னா, இதோட ஹைதராபாத் முக்கியம்னு நினைக்கிறார், ஹைதராபாத்தை வந்து சேர்த்து கொள்ளலாம்னு நினைக்கிறார். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய வரலாற்று சரியாக தவறான செய்திகளை மக்களுக்கு சொல்கிறீங்க. மணிப்பூர் எப்போ அவங்களோட வந்து சேர்ந்தது, கோவா அவங்களோட எப்போ வந்து சேர்ந்தது, எப்பொழுது வந்து இந்தியா வந்து ஒரே நாடாக இருந்தது, சிக்கிம் வந்து இந்திரா காந்தி எப்போ வந்து சேர்த்தாங்க, என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல.
நான் என்ன சொல்கிறேன், கன்னியாகுமரி எனக்கு முந்தானது தான் சேர்ந்துச்சு, திருத்தணி எனக்கு அப்புறம் தான் சேர்ந்துச்சு, பீர்மேடு எனக்கு அப்புறம் தான் சேர்ந்துச்சு. அப்ப தமிழ்நாடுலன்னு சொல்ல போறேன், இல்ல இப்போ தமிழ்நாடு. ஆனா அந்த வரலாறு நீங்க மறந்துட முடியாது. தமிழ்நாடு என்னைக்கு சார் ஒண்ணா இருந்தது? எல்லாருமே கேக்குறமே இந்தியா என்னைக்கு ஒண்ணா இருந்ததுன்னு. நான் கேக்குறேன் சார், தமிழ்நாடு என்னைக்கு சார் ஒண்ணா இருந்தது? சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, பல்லவ நாடு, அப்புறம் எங்க ஒரு நாடு? சேரனை கொண்டு இருந்தவன் பாண்டியன், பாண்டியனை கொண்டு இருந்தவன் சோழன், சோழனை கொண்டு இருந்தவன் பல்லவன். உங்களுக்காவது வந்து ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், இது வந்து ஊடு கயிறாக இருந்தது. நீங்கள் வந்து நார்த் ஈஸ்டில் இருக்கிறவங்களுக்கும் மங்கோலிய இனத்தை சார்ந்தவர்கள் அவங்க, காஷ்மீரில் இருக்கிறவங்க பெர்ஷியன் ரேஸ், இவங்க எல்லாரும் நம்ம வந்து திராவிடன் ரேஸ், இவங்க நீக்ராய்ட்ஸ் இருக்காங்க. எங்கே லட்சத்தீவு நீங்கள் நிக்கோபார் போனீங்கன்னா நீக்ராய்ட்ஸ், கருப்பு இன மக்கள் இருக்கிறாங்க. இவ்வளோ பேரும் சேர்ந்து தான் வந்து ஒரு நாட்டை வந்து நம்ம உருவாக்கியிருக்கிறோம் சார். இந்த நாடு ஏற்கனவே இருந்தது சார், இந்தியான்னு அப்புறம் பேர் கொடுத்துருக்கோம் சார், அதுக்கு முன்னாடி இருந்தே இருந்திருக்கு சார். வேதங்களில் சொல்லப்பட்டு சார், இமயமலையிலேருந்து குமரி வரைக்கும் சொல்லப்பட்டு 100 இடங்களில் சொல்லிவிடுது சார். பரத கண்டே பாரத வரிசைன்னு இந்திய துணைக்கண்டங்கிற வார்த்தை 1947 பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தை இல்லை. இந்த தேசம் 1947 பிறகு உருவான தேசம் அல்ல. ஐரோப்பா கண்டமும் ஒரே நிலப்பரப்பு தான், ஒரே நிலக்கண்டம் தான். ஆப்பிரிக்காவும் ஒரே நிலக்கண்டம் தான், ஒரே நாடா இருக்கா சார்? பாகிஸ்தானும் சீனாவும் ஒரே நாடு நான் சொல்ல சார், ஒரே பார்டர் ஷேர் பண்றோம். இந்தியா ஒட்டுக்க வந்து சமஸ்தானங்களால் ஆளப்பட்ட ஒரு நாடா தந்துச்சு. அங்கங்க அந்த குட்டிராஜா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு போறோமா? ஏன் இப்ப பாகிஸ்தான் உங்களோட இருந்து அப்ப அந்த பாகிஸ்தான் வந்து அகண்ட பாரதத்துல வரலையா? ஆமா, பாகிஸ்தான் அகண்ட பாரதங்கிற கருத்துல பாகிஸ்தான் இருக்கு, ஆப்கானிஸ்தான் இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு. அப்ப அதெல்லாம் இப்ப ஒன்னா சேர்த்துருவீங்களா? அது அவங்க என்ன பண்ண போறாங்க இல்ல, இந்தியா என்பது ஒன்றா இல்ல சார், இந்தியா என்பது ஒரு நாடே இல்லை என்ற கருத்தை நான் மறுக்கிறேன். அப்படியானால் தமிழகம் ஒரு நாடாகவே இல்லைதான் சொல்றேன். தமிழகம் எப்படி ஒரு நாடாக இருந்ததோ, பிளீஸ் நீங்க என்னை ஒரு தேச விரோதியா சித்தரிக்க முயற்சி பண்ணாதீங்க. ஒரு நாள் நான் என்ன சொல்றேன், இந்தியா இஸ் எ ஓல்டஸ்ட் ஓல்டு கண்ட்ரி பட் எ யங் நேஷன். அது வந்து ஒரே தேசமாக இருந்தது, அது வந்து உண்மை. ஆனால் ஒரே நாடாக இருந்ததா, அங்கே தான் நீங்கள் வந்து டிஃபரன்ஸ் வந்து பண்ணுறீங்க. அவ்வளோதான் நானும் சொல்கிறேன், அதான் அந்த இடத்துல நானும் சொல்கிறேன். ஓகே, நம்ம அடுத்த விஷயத்துக்கு கொடுத்துருவோம். நீங்கள் சொல்கிறேன் அந்த வரலாற்று பின்னணியை வந்து நம்ம உணர்ந்து கொண்டு, அதுதான் அந்த ஒரே தேசமாக இருந்தால் நீங்கள் சொல்லி நான் முடிஞ்சு வச்சு, எனக்கு அதில் வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு அவ்வளோதான் சொல்கிறேன், ஒரே தேசமாக இருந்ததே ஒழிய ஒரே நாடாக. அதுதான் சார், நம்ம வந்து சமஸ்தானம் ஹைதராபாத் வந்து அதுக்கப்புறம் வந்துச்சு, ஜுனாகட் அப்புறம் பிரச்சனை பண்ணுச்சு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாநிலங்களில் கன்னியாகுமரி வந்துச்சு, இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய பிரிவுகளில் போகும்போது நீங்கள் வந்து அப்போ அவங்க வந்து என்ன டேர்ம்ஸில் வந்தாங்கிறத நீங்கள் ஒத்துக்கணும்ல. ஓகே, நீங்கள் வந்து மன்னர்களுடைய ஆட்சி முறையை ஒழிச்சு சமஸ்தானங்கள் உள்ளே கொண்டு வரும்போது நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? அவர்களுக்கு மானியம் கொடுப்போம்னு சொன்னீங்க, அப்புறம் மன்னர் மானியத்தை ஒழிச்சிங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துனீங்களா? அதாவது மன்னர் மானியம்ங்கிறது அந்த மன்னருக்கு மட்டும் தரப்பட்ட ஒரு வாக்குறுதி. ஆனால் இது காஷ்மீரத்தினுடைய ஒட்டுமொத்த அத்தனை மக்கள். ப்ராமிஸ் இஸ் எ ப்ராமிஸ், நோ நாட் அட் ஆல், டு ஹூம் இட்ஸ் எ ப்ராமிஸ் இஸ் மேட். அப்ப இது போய் சொல்லுங்க நாம சார், அதெல்லாம் மன்னரா இருந்தா போய் சொல்லலாம், மக்களா இருந்தா போய் சொல்லலாம். அதாவது நீங்க சார், இட் வாஸ் எ டிசிஷன் இல்ல சார், அது வந்து 47-40 இறுதியில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு, 60 இறுதியில் மாற்றப்படுது, அவ்வளவுதான். அந்த மாதிரி 40 இறுதியில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு 2019 மாற்றப்படுது. அதாவது ஒரு பிரின்ஸ்லி ஃபேமிலி, ஒரு ராயல் ஃபேமிலி, அவங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய, இப்போ நம்ம வந்து வங்கிகளை வந்து தேசியமயமாக்கணும், வங்கிகளை தேசியமயமாக்கணும், போக்குவரத்தை தேசியமயமாக்கணும். எப்படி? நீங்கள் டிவிஎஸ் கம்பெனிலேருந்து பஸ் எடுத்தீங்க, நீங்கள் வந்து முத்தியா செட்டியார் வீட்டிலிருந்தும் பெரிய கோடீஸ்வரர்களுக்கு கையில் இருந்த பேங்குகளை எடுத்தீங்க, அதெல்லாம் வந்து தவறா? தவறு கிடையாது, நூற்று நியாயம். இன்னைக்கு 8 வழிச்சாலைக்கா லேண்ட் எடுத்துட்டு இருக்கோம், அது அரசாங்கத்தோட உரிமை சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யாரும் தடுக்க முடியாது. நான் கேட்பது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை மாற்றினதை பற்றி, நீங்கள் தனியார் மையத்தை வந்து புதுமயமாக்குறதை பற்றி நான் பேசலை. நீங்கள் கொடுத்த உங்களுக்கு மானியம் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னீங்க, மானியம் ஒழிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னீங்களே, அது வாக்குறுதி மீறல் இல்லையா? நீங்கள் சொன்னீங்க இல்லையா 370 என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தோன்னு, அந்த ப்ராமிஸை மாத்திரம் அன்னைக்கு ஒரு ப்ராமிஸ் ஒரு பிரைம் மினிஸ்டர் பண்ணார், இன்னைக்கு அந்த ப்ராமிஸ் இல்லாத இன்னொரு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு. அதாவது அந்த ப்ராமிஸை எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்கு அரசியல் சாசன சட்டமே வழி சொல்லியிருக்கிறது. நீங்கள் வந்து யூ டோன்ட் ரன் எ டீ ஷாப் சார், எனக்கு சரி, எனக்கு 370 மூணாவது பிரிவு வந்து ஜனாதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லி சொல்லுது, அந்த ஊரில் கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியில் கேட்டு ஒப்புதல் வாங்கிக்கோன்னு சொல்லி சொல்லுது, அவ்வளோதான். அந்த ஊரில் கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியில் முடிஞ்சு வச்சுக்காத. அதாவது நீங்கள் இந்த நாட்டுடைய உச்சநீதிமன்றத்தை அல்டிமேட்னு எடுத்துக்கிட்டீங்களா? நீதித்துறையை பொறுத்தளவுக்கு. அப்போ நாட்டை பொறுத்தவரைக்கும் எடுக்க மாட்டீங்களா? நீதித்துறை பொறுத்தளவு, நாட்டை பொறுத்தளவுக்கு மூணு அங்கம் சார் இங்கே. இல்லைங்க சார், இங்கே மூணு அங்கம். ஜனாதிபதி முடிவு வந்து, ஜனாதிபதி முடிவு நீதிமன்றத்தை மீறியது சில இடங்களில், நீதிமன்றத்துடைய முடிவு ஜனாதிபதி உத்தரவை மீறியது சில இடங்களில். நிஜத்தில் இந்த ரெண்டையும் விட அதிகாரம் படைச்சது பிரதமர், நம்ம கண் கூட பார்க்க முடியல. அதாவது ஃபோர்மோஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இஸ் டு கேரண்டி த சிட்டிசன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி தட் எவ்ரிதிங் இஸ் டன் அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன். இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் என்ன பணி ஆற்றுகிறது என்று சொன்னால்,
அரசியல் சாசன சட்டப்படி இந்த நாடு நிர்வகிக்கப்படுகிறது என்கிற உத்தரவாதத்தை உறுதி செய்வதை செய்வதுதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய பணி. அந்த அரசியல் சாசனம் இதற்கு முன்னால் 110 முறை மாற்றப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்ற அனுமதியோடு. அந்த அதான் அதான் ரெண்டா நீங்களே வந்துட்டீங்க, அது வந்து அனுமதியோடு நடக்கணும். செஞ்சிட்டாங்க அரசாங்கம் எடுக்கிற எந்த நடவடிக்கையும் அரசியல் சாசன சட்டம் என்ற உரைகளின் மீது அதை உரசி பார்க்கணும். 110 உரசிட்டோம் சார். இதை வந்து அரசியல் சாசன சட்டத்தை உரசி பார்த்து உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது இந்த 370 இனிமேல் தற்காலிகமானது என்று சொல்லாது. சார், அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது சார். உருவாக்கப்பட்ட சட்டங்கள் சொல்ல முடியும், இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் சொல்ல முடியாது. அது நிராகரிக்க உரிமை பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டு. சட்டத்தை உருவாக்கும் உரிமை நீதிமன்றத்துக்கு கிடையாது, உங்களுக்கு தெரியாது இல்ல. பாராளுமன்றத்திற்கு சட்டம் இயற்றுகின்ற உரிமை இருக்கிறது. அந்த சட்டம் அரசியல் சாசன சட்டப்படிதான் இருக்கிறதா? 370 பிரிவு பதிலே சொல்ல முடிக்க விட மாட்டேங்கிறீங்களா? நீங்க சொன்ன பத்தி ப்ளீஸ் ப்ளீஸ் கண்ணி. அதாவது நீங்க அல்ட்ரா வைரஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை தான் இந்த நாட்டில் ஒரு சட்டம் செல்லுபடி ஆகுமா செல்லுபடி ஆகாதா என்கிற முடிவு செய்யும். அல்ட்ரா வைரஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அரசியல் சாசன சட்டத்திற்கு முரணானது, அவ்வளோதான், ஒரே வார்த்தை. அரசியல் சாசன சட்டத்திற்கு முரணானதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டா அந்த சட்டத்தை வந்து அமல்படுத்த முடியாது. 370 பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. எப்பொழுது சொல்லியிருக்கு? 20 முன்னால் அல்ல, 2018 சொல்லியிருக்கு. நீட் வந்து வேண்டாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. ஆமாம், 2 நீட் வேணும்னு சொல்லிச்சு. மரண தண்டனை கொடுத்ததை நிறுத்தி வச்சது, நிறுத்தின தண்டனை மாற்றி வச்சது. இதே நீதிமன்றம் தங்களுடைய தீர்ப்புகளை 100 மாற்றியிருக்கின்றன. அன்னைக்கு சொன்னது தப்பு, சீனியர் சந்திரசூடு சொன்னது தப்பு, ஜூனியர் சந்திரசூடு சொன்னது சரிங்கிறலாம் மாற்றிருக்கிறாங்க. இது வந்து உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை 100 மாறி, உச்ச நீதிமன்றம் உச்சமானது, அது அங்கே இருக்கிறதுனால அவ்வளோதான். அது சொல்ற முடிவு முடிவான முடிவாக இருக்கும் அவசியம் இல்லையே. அவர்களே பல முறை மாற்றிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கிறோம். அவர்கள் மாற்றுகிறவரை அதுதான் இறுதியானது. அவர்கள் சொன்ன தீர்ப்பை சார், எமர்ஜென்சி போது நாம உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே மாற்றினவர்கள் சார். நம்ம அந்த நீதிபதி மாத்திரமே நம்ம மாத்தறோம். You are hitting below the belt. நோ சார், நோ. என்ன நான் சொல்றேன் இல்ல சார், சட்டத்தை காப்பாத்துறதுக்கு நான் சொல்றேன் சார். இப்போ வந்து ஒரே கேள்வி ஒரே பதில். உச்ச நீதிமன்றம் ஒரு முடிவான முடிவுக்கு வந்த பிறகு அந்த முடிவை மாற்றுவதற்கு மத்திய அரசுக்கு அது மேல வந்து ரிவ்யூ போட்டிருக்கா? தெரிஞ்சிருக்கிறது. அதனால் இப்போ உடனே என்ன இன்டர்வியூ ஆடுறதும் போட முடியாது. அது வந்து அந்த மாநிலத்தினுடைய பொது அமைதியை கருதி உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு இடைக்கால உத்தரவு உடனடியாக எல்லாரையும் விட்டுருன்னு சொல்லி போட விடப்பில்ல. ஆனால் இன்னைக்கு ஆஸ் ஆன் டுடே த லீகல் பொசிஷன் இஸ் தட் ஆர்டிகல் 370 இஸ் பெர்மனன்ட். நான் அதை கூட நான் இப்போ ரொம்ப போகலை. ஏன்னா இப்போ என்னுடைய கேள்வி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 370 மட்டும் இல்லை, இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து 370 இளைஞர்கள் திசை திரும்புவதையும் பல விஷயங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இன்னொரு விஷயம் வச்சிருக்கோம் சார். நீங்க சொன்னீங்க
ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீரே கொந்தளிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஜம்மு காஷ்மீர் சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஜம்மு காஷ்மீரில் ஒரு 70 நீங்கள் குறிப்பிட 70 விழுக்காடு தான் இஸ்லாமியர்கள், ஒரு 30 விழுக்காடு அங்கே உள்ள சிறுபான்மையினர், ஹிந்துக்கள் இருக்கிறாங்க, பௌத்தர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய நலனை பற்றி யார் கவலைப்படுவது? அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாமா சார்? காங்கிரஸ் கட்சி திரு பீட்டர் லெஃப்ஸ் இடஒதுக்கீடாக குரல் கொடுக்குமே, ஜம்மு காஷ்மீரில் இடஒதுக்கீடு இருக்குதா? அவர்களுக்கு வேண்டாமா? இப்போது நீங்கள் வந்து பாஜக வந்து இன்றைக்கி இடஒதுக்கீடை கொடுப்பதற்கு 370 எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சட்டமன்றத்தினுடைய அத்தனை பவர்ஸும் ஆளுநர்கிட்ட இருக்குன்னு சொல்கிறீங்க. ஏன் அந்த ஆளுநரை விட்டு உடனே இடஒதுக்கீடு இருக்குன்னு ஒரு ஆர்டினன்ஸ் போட சொல்ல வேண்டியதானே? நான் என்ன சொல்ல சார், என்ன ப்ளீஸ் ஆன்சர் மீ. அரசாங்கத்திற்கு கல்விக்கான வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு வேண்டாமா சார்? சார் உங்களுக்கு நீ தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ட்ரூத்ஸ். அங்கே வந்து ஏற்கனவே 8வது வகுப்பு வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷனுக்கு நமக்கு முன்னாலே அங்கே சட்டம் இருக்குது. ஓகே, நீங்கள் இன்னொன்று சொல்ல சார், இங்கே உள்ள மானியங்களும் இங்கே உள்ள நலத்திட்டங்களும் இங்கே உள்ள அரசு திட்டங்களும் அங்கே போய் சேரல. ஏன் சேரல? ஏன் சேரல? ஏன் சேரலன்னா ஆட்சியில் இருந்தவங்களும் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து ஒரு படி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த மானியம்லாம் போகலங்கிறீங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறீங்க, மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்த பணத்தோட 4 மடங்கு நம்ம காஷ்மீர் கொடுத்துருக்குறோம்னு சொல்கிறீங்க. எது உண்மை? ரெண்டுமே உண்மை தான். அது எப்படி ரெண்டும்? அது எப்படி நம்ம இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பணம் அங்கே போகுதுல்ல, அது இந்தியாவோட பகுதி தானே சார். அது ஒரு ப்ராப்ளத்தில் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் சரி பண்ணுறக்கா இன்வெஸ்ட் பண்ண தப்பு கிடையாது. அதை நான் வந்து வீணாக்கிட்டாங்க சொல்லியே, அந்த அந்த பணத்தை நிறுத்தணும் சொல்லி சொல்லியே, என்னுடைய இடத்துல ஒரு தலைமை பிரச்சனை. நீங்கள் வந்து உங்களுடைய கூட்டணி அரசு 5 வருடம் பதவியேற்றிருக்கு. நீங்கள் வந்து அங்கே மாநிலத்தை துணை முதலமைச்சராக, கல்வி அமைச்சராக, முக்கியமான அமைச்சராக இருந்திருக்கிறீங்க பாஜகவில். அந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் இடஒதுக்கீடை கொண்டாந்துருக்கலாம், நீங்கள் சொல்கிற அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை கொண்டாந்துருக்கலாம், எல்லாம் கொண்டாந்துருக்கலாம். சரி, அதுதான் இல்லை. 1 வருஷமாக ஆளுநர் ஆட்சி நடக்கிறது. ஆளுநர் ஆட்சியில் மத்திய உள்துறை என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அத்தனையுமே வந்து அரசாணையாக போட்டு அமுல்படுத்தலாம். அதுக்கு வந்து மாநிலத்தினுடைய அங்கீகாரத்தை பறிக்கணுங்கிற அவசியம் இல்லை. டி மெம்பர்ஷிப்பே வேண்டாம். லடாக் அப்படிங்கிற ஒரு பகுதியில் சார், எங்களை யூனியன் பிரதேசமாக அறிவிங்கன்னு அங்குள்ள பெரும்பான்மை புத்திஸ்டுகளும் சிறுபான்மை இந்துக்களும் பெரும்பான்மைக்கு இணையாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் அந்த பகுதி மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எங்களை யூனியன் பிரதேசமாக அறிவிங்கன்னு 100 நாளாக கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. முதல் நாள்லேருந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. லேவுடைய எம்பி நீங்கள் பேசுனது நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவர்களுக்கு குரல் இல்லையா? அவர்களுடைய குரலை நம்ம கேட்கலாம். இல்லைன்னு சொல்லலை. அதாவது ஜம்மு காஷ்மீர் பேரை வச்சு லடாக் பகுதியை நம்ம வந்து வஞ்சிக்கப்படுமா? ஒரே மாவட்டம் சார். இது வந்து இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குமா சார்? லடாக் அப்படிங்கிறது லே உள்ள கார்கில் உள்ள ஒட்டுமொத்தமான பாதி, ஜம்மு காஷ்மீரில் பாதி மண்ட ஒரு மாவட்டம் சார். அதாவது இந்த பக்கம் ஒரு 22 மாவட்டம் சார். நான் அதான் நான் என்ன கேட்குறேன், நான் நீங்கள் கேட்குற கேள்வியிலே அதுக்கான பதிலும் இருக்கு. நீங்கள் வந்து 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே, அப்போ ஏன் லடாக்குக்கு நிறையா பணம் கொடுக்கல சார்? ஜம்மு காஷ்மீர்ங்கிற ஒரு புனித பெயர் எந்த செயலையும் செய்ய விடாமல் ஆர்டிகல் 370ங்கிற அந்த அது வந்து இந்த ஹோலி கவுஸ் சொல்லுவாங்களே, யாருமே தொட முடியாத ஒரு தன்மை. பாண்டே வெரி சாரி, இந்த 370க்கும் லடாக்குக்கு பணம் கொடுக்கறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? லடாக்குடைய எல்லையை மாற்ற முடியாதுன்னு 370 சொல்லுது சார். 370 என்ன சொல்லுது? ஜம்மு காஷ்மீருடைய எல்லையை மறுவரையறை செய்ய முடியாதுன்னு சொல்லுது. ஜம்மு காஷ்மீரில் நமக்கு ஒரு 3 மாவட்டத்தில் பிரச்சனை, 5 மாவட்டம் வச்சுக்கோங்க, 5 மாவட்டம்லாம் பெரிய பிரச்சனை. புல்வாமா உள்பட அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் பகுதியில் பிரச்சனை, பூஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளில். அப்போ லடாக்கு ஏன் பிரச்சனை உள்ளாகணும், ஜம்மு ஏன் பிரச்சனைக்குள்ளாகணும், இந்த காஷ்மீரில் வேலையிலேயே இருக்கக்கூடிய மிச்ச 12 மாவட்டங்கள் ஏன் பிரச்சனைக்குள்ளாகணும்? 370வது பிரிவு இந்த மாநிலத்தின் எல்லையை வறுவரை செய்ய முடியாதுன்னு சொல்லுது. நீங்கள் கேட்க வேண்டிய இத்தனை கேள்விகளையும் நீங்கள் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, ஆட்சியில் இருந்தவர்களும் இருப்ப வேணும். நான் வந்து நீங்கள் வந்து இப்போ எங்களை குற்றம் சாட்டுறீங்க? இல்லை நீங்கள் வந்து அதை எதிர்க்கிறீங்களே, எதனால நான் கேட்குறேன். எதிர்க்கிறதா தான் என்ன சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன புது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க இவ்வளோ சார்? அதுக்காக நீங்கள் லடாக்குக்கு விடுதலை கிடைக்குது, நிம்மதி கிடைக்குது, அவர்கள் கோரிக்கை வைத்த விஷயம். இல்லை நீங்கள் லடாக்குக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏன் செலவு பண்ணலை, ஏன் அதை மாவட்டமாக பிரிக்கலை அப்படிலாம் சொல்கிறீங்களே? 5 வருஷம் ஆண்டது நீங்கள், அப்போ நீங்கள் வந்து அதை மாவட்டமாக பிரிப்பதை வந்து உங்களுக்கு எது தடுத்தது? ஜம்மு காஷ்மீர் 370ங்கிற அந்த புனித கிடையாது. அதை மாவட்டமாக பிரிக்கிறதுக்கு வந்து ஒன்று அப்பமே லடாக்காரங்க கோரிக்கை வைக்கிறாங்க. முக்தி முகமது சையடைய டாக்டர்கிட்டே அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்க 4 மாவட்டம் பிரிக்கும் போது, ஜம்முக்காரங்க 4 மாவட்டம் பிரிக்கும் போது, எங்களையும் 2 மாவட்டமாக பிரிங்கிற கோரிக்கை அப்போ அவங்க வைக்கிறாங்க. அவங்களுடைய பிரதானமான கோரிக்கை மாவட்டம் அல்ல,
யூனியன் பிரதேசமா அறிவிங்கிறது அவங்களுடைய பிரதானமான கோரிக்கை. நீங்க நான் சொல்ல மாவட்டங்கிறது அவர்கள் இழைக்கப்பட்ட அங்கீல ஒண்ணு. நீங்க தான் முதல்ல கேட்டீங்க, ஏன் ஒரே மாவட்டமா இவ்வளவு பெரிய நலப்பரப்பு அது கூட இல்ல அப்படின்னு. ஆமா, அதான் அவங்க வந்து அந்த கோரிக்கையை இதே பாஜக அவர்களுடைய நானே சொல்ல சொல்றேன், இதே பாஜக கூட்டணி அரசா வச்சாங்க. இல்ல சார், ஜம்மு காஷ்மீர் மக்களுடைய உணர்வு நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல சார். உங்களுக்கு தெரியும் ஜம்மு காஷ்மீர் வந்து மூன்றாக இருக்கிறது, லடாக் ஒன்று, ஜம்மு ஒன்று, காஷ்மீர் பள்ளத்தாக் ஒன்று. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பிரச்சனை சிக்கல் ஓகே. ஜம்மு மக்கள் என்ன செய்தார்கள்? அந்த மாநிலத்துக்குள்ளே இருக்கிற ஒரே பாவமா? லடாக் மக்கள் என்ன செய்தார்கள்? அந்த மாநிலத்துக்குரிய ஒரே பாவமா? அப்போ இந்த ரெண்டு பேரும் விடுதலை பண்ணிட்டு எங்கே பிரச்சனை? கையில் பிரச்சனை, கையில் மட்டும் அணுகுவோம், அதை நம்ம எதிர்கொள்ளாமல் அதற்கு இவர்களை கொண்டு வளர்ச்சி ஏன் தடுக்கணும்? இங்கே யாரும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, யாரும் வர முடியாது. அதாவது நீங்கள் சொல்கிற அந்த பிரச்சனை வந்து அங்கே வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. அங்கே இருக்கிற வளர்ச்சி குறியீடுகள், அது கல்வியாக இருந்தாலும் சரிதான், மக்கள் நல்வாழ்வாக இருந்தாலும் சரிதான், அடிப்படை வசதிகளாக இருந்தாலும் சரிதான், பல குறியீடுகளில் குஜராத்தை விட அவர்கள் அதிகமான முன்னேறிய மாநிலமாக இருக்கிறார்கள். உங்களுடைய மனசாட்சிக்கு நான் விட்டுறேன் சார். நான் வந்து புள்ளி ஓரம் தரேன் உங்களுக்கு சார். லேலையும் லடாக்லையும் ஜம்முலையும் காஷ்மீர்லையும் இன்னைக்கு கண் திறந்து பாருங்க சார். புள்ளி ஓரங்கள் நான் மறுக்கலை, அந்த புள்ளி ஓரங்கள் நீங்க கண்ணில் பாருங்க சார். அங்க வந்து சாலை வசதி இருக்குதா சார்? ரயில் வசதி இருக்குதா சார்? எத்தனை விமான நிலையங்கள் இருக்கு சார் அங்க? நீங்க குறியீடுகள் உயர்ந்தான் சொல்லி சொல்றீங்களே சார், எத்தனை பள்ளிக்கழகங்கள் சொல்லுங்க சார். நான் என்ன கேட்கறேன், நீங்கள் அருணாச்சல பிரதேசத்தில் எத்தனை விமான நிலையங்கள் வச்சுருக்கிறீங்க? இப்போ தான் சார் நார்த் ஈஸ்ட்டை இணைக்கப்படுது நம்மளோட. நார்த் ஈஸ்ட் இப்போ தான் சார் ரயில்லையும் இதுலையும் இணைக்கப்படுது. கடந்த 7-8 ஆண்டுலாம் சார் முயற்சி நடந்திருக்கு. அதாவது நீங்கள் அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, இங்கெல்லாம் வந்து ஜனாதிபதி ஆட்சி நடக்கிறது, இங்கெல்லாம் வந்து என்ன முதலீடு வந்து விட்டது? சில பகுதிகள் வந்து அவைகளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப தானே அவைகள் இருக்க முடியும். நீங்கள் வந்து அவைகளை கொண்டாந்து நீங்கள் மும்பை பட்டணம் ஆக்கிட முடியாது. ஸ்ரீநகரை கொண்டு போய் மும்பை பட்டணம் ஆக்கிட முடியுமா? ஸ்ரீநகருக்கான டூரிஸ்ட் வசதி இருக்குது சார், அங்கே நடமாட முடியுதா சார்? நம்ம அங்கே மக்கள் சாமானிய மனிதன் இறங்க முடியுதா சார்? நீங்கள் வந்து இந்த 370 கொண்டு வர்றதுக்கு முந்தின நாள் வந்து நீங்கள் எத்தனை லட்சம் யாத்திரிகர்கள் அங்கே இருந்தார்கள் வெளியேற்றிருக்கீங்க? மக்கள் நடமாட முடியாதுன்னு கேட்குறீங்களா? ஆமாம் ஆமாம். எப்படி போனாங்க? ஆப்ரேஷன் பண்ணும்போது கத்திரிட்டு வந்தால் டாக்டர் கத்திரிட்டு இருந்தார் கொல்ல போகிறாங்க சார். நீங்கள் சொன்ன கேள்வி இல்லை, மக்கள் நடமாட முடியலன்னு சொன்னீங்களா? எஸ் சார். 370 மூணு நாளைக்கு முன்னால் பாகிஸ்தான்லேருந்து பெரிய துப்பாக்கி வந்துருச்சு, அங்கே தீவிரவாதிகள் தாக்கல் நடத்த போது எல்லாரும் ஊருக்கு போங்கன்னு சொன்ன உடனே எத்தனை லட்சம் பேர் அங்கே இருந்தாங்க? ஆமாம். அப்போது அந்த ஊரில் அது வரைக்கும் அவங்க அமைதியாக தானே இருந்திருக்காங்க அந்த யாத்திரைகள். அந்த மாதிரி யாத்திரைகள் போகும்போதே தாக்கல் நடத்த நீங்கள் அமர்நாத் யாத்திரையில் தாக்கல் நடத்தப்பட்ட நீங்கள் மறந்துடாதீங்க சார். ஜம்மு காஷ்மீர் வந்து சட்டம் ஒழுங்கு சிறப்பாருன்னு சொல்லிடுறாங்க சார். தயவுசெய்து ஏங்க, ஒன்று மட்டும் நீங்கள் வந்து அங்கே வந்து எதனால் ஏன் அது வந்து ரெண்டு பக்கமும் இரண்டு நம்முடைய வந்து நம்மளை நம் வாழக்கூடாது என்று நினைக்கிற நாடுகளை கூட எல்லைப்பகுதிகளை உடைய ஒரு மாநிலம் இது. வந்து இந்த எல்லையில் இருக்கிற மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே டென்ஷன் எப்பொழுது? சார் நீங்கள் ஒன்று ஏற்கிறீங்களா சார், இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பிரச்சனை பற்றி நம்ம பேசும்போது ஜம்முவில் இந்த பிரச்சனை கிடையாது நீங்கள் ஏற்கிறீங்களா சார்? லடாக்கில் இந்த பிரச்சனை கிடையாது நீங்கள் ஏற்கிறீங்களா சார்? காஷ்மீர் பள்ளத்தாக்கில் மட்டும்தானே சார் பிரச்சனை, அதை நீங்கள் ஏற்கிறீங்களா சார்? அதுலேயும் குறிப்பிட்ட 4 மாவட்டங்களாம் பிரச்சனை ஏற்கிறீங்களா சார்? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு 4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்காக ஒட்டுமொத்த மாநிலத்தையும் ஒரு வரையறை போட்டுட்டு அவங்க லாக் பண்ணிட்டு நீ ஜம்மு காஷ்மீர் உனக்கு 370. இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் வந்து காஷ்மீர் வேலி தான் வந்து அந்த பகுதியிலே மிக கேந்திரமான பகுதி. நீங்கள் அந்த மாநிலத்தில் மக்கள் தொகை அடர்த்தியாக உள்ள பகுதி, டூரிசம் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக உள்ள பகுதி, எல்லைகள் வந்து அங்கே தான் ஜாஸ்தி. இப்போ ஜம்மு வந்து காஷ்மீர் தான் அதுக்கு எல்கை, ஆனால் காஷ்மீருக்கு வந்து பாகிஸ்தானும் சீனாவும் எல்கை. ஆகவே நீங்கள் ஜம்முவில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ், ஜம்முவில் இருக்க அட்வான்டேஜ் வந்து காஷ்மீர் மக்களுக்கு கிடையாது. நீங்கள் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த இப்போ இவ்வளோ சொல்கிறீங்கள, இன்றைக்கி வந்து ஒரு கடந்த ஒரு சில ஆண்டுகளில் இழப்புகள், பார்டர் டெரரிசம், தீவிரவாத தாக்குதல்கள், எல்லை தாண்டிய பயங்கரவாதம், இதை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் உயிரிழந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை இதுவரைக்கும் வந்து 65,000 பேர் இறந்துருக்காங்க. நான் சொல்கிறது வந்து ஏறக்குறைய சோனு. இந்த 65,000 பேரில் 63,000 பேர் காஷ்மீர் பள்ளத்தாக்குகளை சார்ந்த இஸ்லாமியர்கள். எஸ் நீங்க சொல்றீங்களா? அதனால ஆமா சார், அவர் யார் சார் குறை சொன்னா? காஷ்மீர் பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய முஸ்லீம்களை யாராவது தப்பா சொன்னாங்களா? நீங்க தான சொல்றீங்க அங்க தான பிரச்சனை இருக்கு. நீங்க சார் பிரச்சனை இருக்குன்னு அவங்க பயங்கரவாதம் சொல்லல சார். பிரச்சனை வந்து காஷ்மீர்ல இருக்கக்கூடிய 5 மாவட்டத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொல்லிருக்கேன். காஷ்மீர்ல கூட பிரச்சனை வந்து பயங்கரவாதம் சொல்லல. பிரச்சனை எப்படி சார் முடியும்? நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் சார். நீங்க சொன்ன உதாரணத்துக்கு வரேன் சார். அவுரங்கசீப்னு ஒரு போலீஸ்காரர் சார், அந்த ஊர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவர் சார். அவங்க அப்பாவுக்கு 6 பிள்ளைங்க சார். அவருடைய கழுத்தறுத்து பயங்கரவாதம் கொண்டுட்டாங்க. அவர் அப்பா வந்து எனக்கு இன்னும் 5 பிள்ளை இருக்காங்க நான் அனுப்புன்னு சொல்லி சொன்னார். 2 பிள்ளைகள் அனுப்பிட்டாங்க சார். அவங்க காஷ்மீரி இல்லையா? அவங்க முஸ்லீம்கள் இல்லையா? அவர்களுடைய மனது என்னத்துக்கு விரோதமாக இந்தியர் செயல்படுகிறதா? சரி, அவங்களுடைய மாநில அந்தஸ்தை ஏன் பறிக்கிறீங்க?
என்ன சார் நீங்க அப்படி இருக்கிற இஸ்லாமியர்களை வந்து ஒரு நாலு தீவிரவாதிகளுக்காக வேண்டி அவர்களுக்கு இந்திய அரசு கொடுத்த அங்கீகாரத்தை நீங்க பறிக்கிறீங்க? நாளைக்கு திரும்ப மாநிலம் ஆகிட்டு போறது அதெல்லாம் நோ வில் ஹியர் பாருங்க. ஏன் சார் நீ 7 வருஷம் கழிச்சு நம்ம வந்து ஒரு சிஸ்டம் மாத்தணும், 7 வருஷம் கழிச்சு நம்ம மாத்த மாட்டோமா? நான் என்ன சொல்றேன் சார், உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்க. நிலைமை சரியானால் மீண்டும் மாநிலத்துக்கு கொடுக்க தயங்க மாட்டோம். சொல்றேன், நான் கேக்குறேன், என்ன ஏன் வந்து சிறையில் அடைத்தீர்கள்னு கேட்டா நாளைக்கு உங்களை விடுதலை பண்றேன்? இது சிறையில் அடைப்பு கிடையாது சார், என்ன ஆபரேஷன் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய அனஸ்தீசியா சார். இது வந்து நீங்க மயக்க மருந்து கொடுத்து கொல்ல பாக்குறேன்னு சொல்லி எதற்காக? நான் நல்லா இருக்கணும், எதுக்கு மயக்க மருந்து? காஷ்மீர் நல்லா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் கையெடுத்து வேற வழியில் சார். நான் ஜம்மு காஷ்மீர் நல்லா இருக்குல்ல, உங்களுக்கு எல்லை தாண்டிய பயங்கரவாதமும் தீவிரவாதமும் அஸ்ஸாம்ல உல்ஃபாவில் இல்லையா, மணிப்பூர் லிபரேஷன் ஃப்ரண்ட்ல இல்லையா, நாகா அங்க அங்க உள்ள உள்ளூர் மக்களுக்கு நாகா பீப்புள்ஸ் ஃப்ரண்ட்ல இல்லையா, எங்க இல்ல? அமைதியும் ஃபைசல்னு சொல்லிட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னால் இஸ் த ஐஏஎஸ் டாப்பர், இந்தியாவில் ஐஏஎஸ் தேர்வில் முதல் நம்பர் மாணவராக தெரியவர். அவர் ட்விட்டரில் போட்டிருக்காரு, நெஞ்சம் முழுவதும் வலி நிறைந்து இருக்கிறேன், எங்கள் உரிமைகளெல்லாம் இழந்து இருக்கிறேன், எங்களை எதற்கு இல்லை என்ன உரிமை இழந்துட்டாங்க சார் நீங்கள் சொல்லுங்கள். நான் நீங்கள் சொன்னதுபடி 97 அம்சங்களில் 94 அம்சங்கள் ஏற்கனவே மத்திய அரசுக்கு வந்துருச்சு, என்ன இழந்துட்டாங்க? இப்போ 370 நம்பர் இல்லை, அவ்வளோதானே சார்? அதாவது இதில் 2 கோணம், ஒன்று 370 நீங்கள் நீக்கிய விதம், the way in which you treated the state. பாராளுமன்றத்தில் நீக்கினாங்க சார். இதானோ சொல்றதை கேளுங்க. இல்ல சார் நீங்க சொல்லுங்க சார், பாராளுமன்றத்தில் நீக்கினாங்களா சார்? பாராளுமன்றம் நடக்கும் போது பாராளுமன்றத்தில் விவாதம் வச்சு ராஜ்யசபையில லோக்சபையில ஜனாதிபதி உத்தரவு ரொம்ப ப்ராப்பரா பண்ண விஷயம் இல்ல சார். அதாவது நீங்க அது ரொம்ப ப்ராப்பர்னு சொல்றீங்க, இதே மாதிரி பிரிட்டிஷ் பார்லமெண்ட்ல வந்து அவங்க தான் நம்முடைய பார்லமெண்ட் ப்ரொசீஜர்னுடைய மதர், இந்த மதர் ஆஃப் இந்தியன் பார்லமெண்டரி சிஸ்டம். அதில் கேட்பாரு பர்க்கு, just because you have a majority you pass a law that all the blue eyed babies of the great britain will be murdered tomorrow, will it be enforceable nu kappar sir? உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிற ஒரே காரணத்திற்காக 386 பிரிவை இல்ல இல்ல நான் புரிஞ்சிக்கிட்டேன் சார், 386 பிரிவை இந்தியாவிலேயே அதிகம் பயன்படுத்தியது காங்கிரஸ் சார். உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குங்கனாலயா நீங்க சார் அங்க அது தேவைப்பட்டது? நான் அது அநியாயம் சொல்ல மாட்டேன் சார், நான் அநியாயம் சொல்ல மாட்டேன். சாரி சாரி, இன்னைக்கு வாதம் 370 பத்தி, 370 அமல்படுத்தினதை பற்றி, அது சரியாங்கிறத பற்றி, அது ப்ரொசீஜர். அதனால சார் 370 மாதிரியே 356 சட்டத்தில் சொல்லப்பட்டது தான், எமர்ஜென்சி சட்டம் சொல்லப்பட்ட. நான் வந்து சட்ட விரோதமான ஒரு வார்த்தை கூட நான் பயன்படுத்துகிற வார்த்தை 356 நீங்கள் தவறாக பயன்படுத்த சொல்லலை, சட்டத்தில் இருந்தது நீங்கள் பயன்படுத்த பெரும்பான்மை இருக்கிறக்கா இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 356 பயன்படுத்துவது அப்ரோப்ரியேட் நினைச்சிங்க செஞ்சீங்க, பாஜக அரசு செஞ்சிருக்கு. அதாவது அது மாதிரி இப்போ வந்து இதை நீக்கிறது அப்ரோப்ரியேட் நினைக்கிறாங்க செய்கிறாங்க, அவ்வளோதானே? அதாவது 356 வந்து அமல்படுத்துவதற்கும் அதன் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கும் மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆமாம், ஆனால் 370 இன்னைக்கு மத்திய அரசின் மேல் அதிகாரம் இல்லை. ஏன் இல்லை சார்? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சார், அது வந்து 2018 தீர்ப்பு சார். அது 2018 வந்து இன்னும் சொல்ல போறேன், மத்திய அரசுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லலை, அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை 370 சாசனத்தில் இருக்கிறது, தட் இஸ் பெர்மனன்ட், அது ஏற்கனவே இருக்க இருக்கிறது, அவ்வளோதான். அவங்க வந்து டெம்பரவரின்னு போட்டிருந்தாங்க, அந்த முதல் வரி வந்து சாசனமே டெம்பரவரின்னு ஆரம்பிக்குது, டெம்பரவரிலாம் கிடையாதுப்பான் சொல்றாங்க, அவ்வளோதான். அவ்வளவுதான், அது டெம்பரரின்னு சொல்லி அதை நீக்குங்கன்னு சொல்லி வரதுனால நீக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் தன்னுடைய எல்லையை புரிந்திருக்கிறது, பாராளுமன்றம் தன்னுடைய எல்லையை காட்டியிருக்கிறது. நிச்சயமாக இல்லை, பாராளுமன்றம் தன்னுடைய எல்லையை மீறி இருக்கிறது. அது வந்து நாளைக்கு வந்து உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை திருத்துகிறவரை திருத்தலாம், நான் அது இல்லைன்னு நான் சொல்லலை. உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை வந்து நாங்கள் சொன்ன தீர்ப்பே ஏன்னா நடக்காததும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கக்கூடாததும் இல்லை, ரெண்டு பெஞ்சு ரெண்டு தீர்ப்பு. பாஜக வந்து ஒரு உள்நோக்கத்தோடு செயல்பட்டுச்சு சார். திரு சிதம்பரம் அவர்கள் வந்து இதற்கு காரணம் பாஜகவுடைய மத வெறி என்று சொல்கிறாங்க. அதுதான் ஜோதிராதித்ய சிந்தியா, நீங்கள் சொன்ன கலிட்டா, ராஜ்யசபாவுடைய விப்பு, இவர்கள்லாம் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள்? அதாவது ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு போகிறார், ஒருத்தர் பகிரங்கமாக நான் சப்போர்ட் பண்ணிட்டு போகிறேன்ற. ப்ளீஸ், காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரபூர்வமான நிலைப்பாடு இதுதான், ஆர்டிகிள் 370 அதை வந்து இப்பொழுது அதை எடுத்தது தவறு, எடுத்த முறை தவறு, ஜம்மு காஷ்மீரினுடைய மாநில அங்கீகாரத்தை எடுத்தது தவறு, இதுதான் அஃபிஷியல் பொசிஷன். இதுக்கு எதிராக யாரெல்லாம் மாறுபடுகிறார்களோ அவர்கள்லாம் கட்சி விட்டு வெளியே போகலாம். நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க பாஜக எப்பயுமே ரெண்டு விதமாக செயல்படும்,
நாங்கள் வந்து சோனியாவும் ராகுலும் சொல்கிறது தான், மற்றவங்க சொல்கிறதுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நான் சொல்லலை. எப்போ சொன்னேன்? இப்போ தானே சார் சொல்ல கிடையாது. சரி, இப்போ தானே சார் சொன்னீங்க காங்கிரஸ் கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் மற்றவங்களா வெளியே போனீங்களா சார்? நீங்கள் அதே மாதிரி இல்லை வரேன் சார். நோ பாண்டே, இல்லை சார், லெட் மீ கம்ப்ளீட் மை க்வெஸ்சன் சார். இந்த வார்த்தைகளை என் வாயில் போடணும். இல்லை இல்லை சார், நீங்கள் சொன்ன நிலைப்பா திருப்பி சொல்ல சார். காங்கிரஸ் கட்சியோடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு தலைமை எடுத்தது தான் சிடபிள்யூசி. அதான் சார், அதுக்கு எதிராக எடுத்தவங்களாம் வெளியே போனாங்க. ஆமாம், அதான் சார். ஆனால் நீங்கள் முன்னாடி என்ன சொன்னீங்க, பாஜக மத்திய உள்துறை அமைச்சர் பிரதமர் சொன்னதை கணக்கில் இருந்தால் அதெல்லாம் எடுக்க மாட்டேன், அவங்க வந்து ரெண்டா செயல்படுறாங்க, அவங்க வந்து உள்ள இருந்து அவங்க கொடுப்பாங்க, உங்களுக்கு பாஜக எப்பயுமே ரெண்டா செயல்படும் தெரியும் சொல்லி சொன்னீங்க. காங்கிரஸ் ரெண்டா பிளந்து கண்முன்னாடி நிற்கும் போது சிடபிள்யூசி நல்ல செயல்பட தான் இறுதி அப்படின்றீங்க. பிரதமரும் உள்துறை அமைச்சர் தான் சொல்லியிருக்காங்க, மற்றவங்க கணக்கா இல்லை இல்லை அதில் ஏழு பேரை கணக்கு எடுக்கணும். பாருங்க, எல்லா கட்சியிலையும் சில விஷயங்கள் குறித்து எல்லோருக்கும் ஒரே கருத்தாக இருக்க வேண்டும் என்கிற விதி வந்து ஜனநாயகத்தில் இருக்கவே முடியாது. இல்லை வேண்டியது இல்லை, அதான் ஜனநாயகம். நான் கேட்குறேன், அதான் ஜனநாயகம். நான் கேட்குறது பிஜேபிக்காரங்க அதை ஆதரிச்சா உள்நோக்கோருக்கும் மதவெறி இருக்கும். ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு கலிட்டாவுக்கும் மதவெறி இருக்குன்னு சொல்ல போகிறோம். மதவெறின்னு நான் சொல்லலை. இஃப் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு தான் நான் விளக்கம் சொல்ல முடியுமே ஒழிய, நான் நீங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்ல முடியுமே ஒழிய, ஜோதிராஜா அப்படி போடுறதுக்கு அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்கிறதுங்கிறத நான் இப்போ சொல்ல முடியாது. ஓகே, ஆம் ஆத்மி கட்சி, தெலுங்கு தேசம் கட்சி, தெலுங்கானா ராஷ்டிர சமிதி கட்சி, பிஜு ஜனதாதளம் கட்சி, இவர்கள்லாம் பாஜகவை உங்களைப் போலவே பரம வைரிகளாக எதிர்க்கிறவர்கள். அவர்கள் அத்தனை பேருமே அதை ஆதரிச்சிருக்கிறார். அங்கே தான் ரகசியம் இருக்கு. ஏங்க, ஆம் ஆத்மி கட்சி டெல்லிக்கு வந்து தங்களுக்கு மாநில அந்தஸ்து வேணும்னு சொல்லி அவர் உண்ணாவிரதம் இருக்காரு, போராட்டம் நடத்துகிறாரு, சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறாரு. அதே ஆம் ஆத்மி கட்சி காஷ்மீருக்கு இருக்கிற மாநில அந்தஸ்தை எடுத்துட்டு அதை ஆதரிச்சா எங்கள் ஊரில் சொல்லுவான், எலி கோவணத்தோடு ஓடுகிறதுனா ஏன் ஓடுது? எலிக்கு கோவணம் அவசியம் இல்லை. சரி, அவருக்கு அடுத்து நீங்கள் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லுங்க? சந்திரபாபு நாயுடு கேளுங்க, சந்திரசேகர் ராவுக்கு என்ன சொல்லுங்க? அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும். நவீன் பட்நாயக் என்ன சொல்லுங்க? அவங்க தான் நீங்க. இவர்கள் எல்லோருமே பாஜக கிட்ட மோடிட்ட காசு வாங்கிட்டு சொல்லியிருக்க போறாங்களா? காசு வா, நீங்க ஏன் அதை ஏன் இல்லை? நான் அவர்கள் எல்லாமே பாஜக எதிர்க்கிறவங்க, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். நான் எதுக்கு அவங்களை எடுக்கிறேன், அதிமுக பத்தி நான் உதாரணம் கொண்டு வரல. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற நெருக்கடியும் நிர்பந்தமும், இன்னைக்கு வந்து தெலுங்கு தேச கட்சியினுடைய நான்கு மாநிலங்களவை உறுப்பினர்களை ஒரே ஸ்ட்ரோக்ல ஜனநாயகத்தில் எந்த விதிமுறைகளும் அனுமதிக்காம அவங்களை உடனடியாக நீங்க மெர்ஜ் பண்ணி சேர்த்து பாஜக வாக்குறீங்க. சார், நம்ம ஜார்க்கண்ட் மூர்த்தி மோர்ச்சா உள்பட நிறைய நம்ம பார்த்துருக்கோம் சார். நீங்கள் என்ன சார் நரசிம்மராவ் பேரில் நம்மளும் பார்த்துருக்கோம் சார். இதெல்லாம் கட்சியிலிருந்து மாறி வரல, நம்ம நிறைய நடந்துருக்கு. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவையும் இதையும் பண்ணுவோம். திரு வைகோ அவர்கள் வந்து இந்தியா 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் போது அப்படி ஒரு பகுதியே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சபிக்கிறேன். அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஒரு சூழ்நிலை இந்த நாட்டுக்கு வரக்கூடாது என்று எண்ணுகிறேன். இந்த நாடு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை இன்னும் 1000 ஆண்டுகள் ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. திரு ரஜினிகாந்த் அவர்கள், இது ரொம்ப அற்புதமான ஒரு டிசிஷன், இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் வரவேற்கப்பட வேண்டியதுன்றார். இல்லை, எனக்கு வந்து ரஜினிகாந்துக்கு, திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதை பற்றி கருத்து சொல்வதற்கும் அதை போல் ஒரு கருத்து வைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதில் நான் மாறுபடுகிறேன். ஏன்னா அது அவருடைய கருத்து. இன்னைக்கு இல்லை, நான் எதுக்காக இவங்களெல்லாம் நான் கோட் பண்ணுறேன்னே, இவங்க எல்லாருமே உணர்ச்சிப்பட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறவங்க இல்லை. நான் கோட் பண்ண ஆட்கள் எல்லாருமே ஆழ்ந்துபட்ட அனுபவம் வைகோ உட்பட அனுபவம் கொண்டவர் இல்லையா? ஆழ்ந்து உணர்ச்சி உணர்ச்சிப்பட்டு நீங்கள் தான் சொல்லணும், உங்கள் கூட்டாளி, உங்களுடைய கூட்டணி தோழர், உங்களுக்கு நீங்கள் தான் சொல்லணும் அதை. அப்போ ரேராக கருத்து சொல்லக்கூடிய ரஜினி கூட வந்து இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். அதாவது எனக்கு வந்து ரஜினி சொல்லுகிற கருத்துக்கு அவர் என்ன அடிப்படையில் அப்படி சொல்கிறாருன்னு தெரியல. ஆனால் அவர் சொன்ன அனாலஜி வந்து தப்பு. ஏன்னா நீங்கள் வந்து கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் இழந்து போன உரிமைகளை பெற்று மீண்டும் பெற்று தருவதற்காகத்தான் அந்த மகாபாரத களம் காணுகிறார். பாண்டவர்களுடைய 5 ஊராது கூடு 5 குண்டுசி கொடுன்னு. ஆனால் இந்த போராட்டம் வந்து கொடுக்கப்பட்ட உரிமைகளை எடுத்து விடுகிற அநியாயம். என்ன உரிமை இருந்துச்சு அவங்கள்ட்ட? ஒரு உரிமை இல்ல, 97 94 ஏற்கனவே எடுத்துட்டோம். முதல் வரில திருப்பிட்டு சொல்றாரு, அப்புறம் அவங்களோட உரிமையை பறிச்சுட்டோம். நீங்களே சொல்றாரு, எங்க ஊர்ல தான் நான் உங்களுக்கு மூல சொன்னேன், எங்களுக்கு வந்து ஒரு பட்டமாவது இருந்தது, ஒரு டைட்டிலாவது இருந்தது, அது நீங்க எடுத்தீங்க. ஓகே, மாநில அந்தஸ்தை நீங்க எடுத்தது வந்து என்ன? திரு வைகோ சொல்றார், இதுல முதல் துரோகி காங்கிரஸ் கட்சி. அதை நான் வந்து என்னுடைய பேட்டியிலே நான் சொல்லியிருக்கேன். அவருக்கு ஏன் அன்னைக்கு 10 நிமிடம் கொடுத்தாங்க பார்லமெண்ட்ல?
அவருக்கு வந்து பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு அவருக்கு அந்த ஸ்லாட்டில் வந்து அவருக்கு அலாட்மெண்ட் ஆஃப் டைம் கிடையாது. நீங்கள் இதே பொருளை பற்றி பேசுவதற்கு திருமாவளவன் வந்து 3 மணி நேரம் கடந்து காத்து கிடக்கிறார், எனக்கு வந்து 2 நிமிடம் கொடுங்கன்னு. அவருக்கு கொடுக்கல. ஆனால் இவருக்கு வந்து உள்துறை அமைச்சரே சபாநாயகரிடம் பரிந்துரை செய்கிறார், ஐ வாண்ட் டு ஹியர் ஹிம், லெட் ஹிம் ஸ்பீக்னு சொல்கிறார். அப்போது இவர் வந்து என்ன பேச போகிறாருங்கிறது அவங்களுக்கு முன்னதே தெரியுமா? இன்றைக்கி ஒரு பிரபலமான வாரப்பத்திரிகையில் அவர்களுக்கு தெரிந்து தான் அனுமதித்தார்கள்னு வந்திருக்கு அந்த வாரப்பத்திரிகையில். எனக்கு அதை நான் படித்தேன், அவ்வளோதான். வைகோ பாஜகவுடைய தூண்டுதலில் செயல்படுறாரோ எனக்கு அது தெரியல. இன்னும் நிறைய காலம் போக போக எதுவுமே இந்த நாட்டில் ரகசியமாக. திரு வைகோ வந்து பாஜகவை எவ்வளோ விமர்சித்தவர், ராஜபக்சேட்ட கை கொடுத்தாருங்கிறக்கா கைகளில் ரத்த கழிவுச்சு, ஏ மோடி வெளியே போ, டே மோடி வெளியே, அவர் சொல்லாத வார்த்தை கிடையாது முந்தானத்து வரைக்கும். அதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் அதனால் அவர் பாஜகவோடு உள்நோக்கம் கற்பிக்க முடியுமா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மேடையில் தேர்தல் பிரச்சார மேடையில் ஏறி ராகுல் காந்தி அவர்களை வருங்கால இந்தியாவினுடைய ஒளி விளக்கு, நாளைய இந்திய பிரதமர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வரவேற்று சால்வை போட்டிருக்கிறீங்க 15 நாளைக்கு முன்னால். அந்த சார்வையில் உள்ள லேபல் கூட நாட்கள் அதுக்கு உள்ளே போய் நீங்கள் தான் இந்த நாட்டை கெடுத்தீர்கள்னு பேசுகிறீங்க. உங்களுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கும், உங்களுக்கு என்ன நம்பகத்தன்மை இருக்கும்னு நான் கேட்குறேன், அவ்வளோதான் நான் கேட்குறேன். நான் வந்து வேறு அதுக்கு திரு வைகோ நம்ப அதை சொல்லவே இல்லையே. நான் வந்து உங்களுடைய யூகத்திற்கும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு நண்பர்களுடைய யூகத்துக்கு விட்டுறேன். நீங்கள் தானே மேடை ஏறி வருங்கால பிரதமர்னு சொன்னீங்க, இந்தியாவினுடைய ஒளி விளக்குன்னு சொன்னீங்க. அவர் அப்பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராகத்தானே இருந்தார். இப்பொழுது வந்து காங்கிரஸ் இஸ் த கல்பிரிட்னு சொல்கிறீங்களே, இதை நான் மீதி உங்கள் யூகத்துக்கு விட்டுறேன். நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்து நேரத்தையும் பயனுள்ள நன்றி. உங்களுக்கு நல்ல நோக்கம் நிறைவேறும். நன்றி. தேங்க்யூ.